கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்களே குறை சொல்லலாமா? இன்று யாராவது ஒருவர் மற்றவரை குறைத்து பேசினால் உலகமே அதை கேட்கவும் பார்க்கவும் ஆசையாயிருக்கிறது. ஏன், அந்த காரியம் பதிவு செய்யப்பட்டவுடன் உலகமே அதை பார்த்து விடுகிறது. சரி, இதனால் யாருக்கு என்ன பலன் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நமக்கு ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், அந்த நிகழ்ச்சியை பதிவேற்றம் செய்கிறவர்களுக்குத்தான் பலன். இதில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், வேத புத்தகத்தை நன்றாக படித்து தெரிந்தவர்கள் கூட ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காகவே இயேசு கிறிஸ்து இரண்டு அழகான காரியங்களை கூறியிருக்கிறார். அதாவது லூக்கா 11:17 என்ற வசனத்தில், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போம். அது மாத்திரமல்ல, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். அதாவது ஒரே வீட்டில் இருக்கிற இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்டால் அழியப் போவது அவர்கள் வீடுதானே. ஒரே தேசத்தில் இரண்டு மாநிலங்கள் சண்டை போட்டு கொண்டால் அழியப் போவது அந்த தேசம்தானே. அது மாத்திரமல்ல, தன் சகோதரரை குறித்தே குற்றச்சாட்டுகளை பகிர்ந்து கொள்வதால் கடவுளுடைய பெயருக்குத்தான் இழுக்கே தவிர அதனால் ஒரு பயனும் இல்லை. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவனுடைய பெயர் என்னவென்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவன் பெயர்தான் பிசாசு. அவன் பாதாளத்திற்கு தள்ளப்படுவான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, எத்தனையோ நல்ல காரியம் வேத புத்தகத்தில் இருக்கிறது. அந்த காரியங்களை எடுத்து சொல்வதை விட்டுவிட்டு ஒருவரை குறித்து மற்றவர் குறை சொல்வதால் என்ன நன்மை? அடுத்தவர் குறையை குறித்து பேசுகிறவரை இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கிறார் தெரியுமா? மாயக்காரனே, அதாவது ஏமாற்றுக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் சரிதான். முதலில் நான் சரியா இருக்கிறேனா என்று சோதித்து செயல்படுவதே சிறப்பு. அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். கலாத்தியர் 6:4. ஆமேன்.